அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீனராசி அன்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களை இந்த மாதத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் நாம் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போகிறாரு. கடந்த ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலேயே இருந்த குரு இந்த மாதத்தில் பயிற்சியாரார். இரண்டாம் இடத்துக்கு போகிற குரு பகவான் தனவரவை அதிகப்படுத்துவார். மென்டல் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது, மைண்டில் ஒரு ரிலீவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டிப்ரெஷன் எல்லாமே ரிடியூஸ் ஆகும், ப்ரெஷர் ரிடியூஸ் ஆகும், உங்களுக்கு புதிய ஒரு வளர்ச்சி கிடைக்கும், தொழில் வளர்ச்சி நிச்சயமாக இருக்கும். குரு வந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானாதிபதி. அவர் இரண்டாம் இடத்துக்கு போகிறது தொழில் மூலமாக ஒரு புதிய வருமானம், ஒரு புதிய வளர்ச்சி, புதிய பதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை உருவாக்குவார். கடந்த காலத்தில் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் கூட அது அத்தனையும் உங்களுக்கு குறையும். ஒரு புதிய வளர்ச்சி, ஒரு புதிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் பயிற்சி மட்டும் இல்லாமல் நிறைய கிரகங்கள் இரண்டாம் இடத்துலேயே இருக்கிறது ரொம்பவே நல்லது. உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்ப தனஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா புதன், சுக்கரன், ராகு இவங்கெல்லாம் இருக்காங்க. அதே மாதிரி நான்காம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இருக்கார். ஐந்தாம் இடத்துல சந்திரன் ஆட்சி பலம் பெற்று இருக்கார். இது அத்தனையுமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்கள் நடக்க போகிறத கன்ஃபார்ம் பண்ணும். உங்கள் ராசியிலேயே பார்த்தீங்கன்னா குருவும் சூரியனும் இந்த மாத துவக்கத்தில் இருக்க போகிறாங்க. சூரியன் பார்த்தீங்கன்னா வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க வைக்கிறது, அதே மாதிரி புதிய வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்பு உண்டாக்குவார். பதவி உயர்வுகள் நிறைய பேருக்கு கிடைக்கும். ஒரு பொருளாதார வளர்ச்சி உயர்வு இதையெல்லாம் கொடுக்கும். வேலை மூலமாக ஒரு முன்னேற்றம், வருமானம் உயர்வு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சூரியன் ஆறாம் அதிபதி, அவர் வந்து ஒன்றாம் இடம் இரண்டாம் இடத்துல சஞ்சரிக்கும் போது அதற்குண்டான வேலையும் வருமானத்தையும் கண்டிப்பாக உயர்த்தி கொடுத்துருவார். புதிய வீடு, வாகனம் இதையெல்லாம் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் புதிய வீடு வாங்கிறதுக்கு வரும். அந்த மாதிரி திட்டம், அதனால் புதிய வீடு வாங்கணும்னு திட்டம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம், இந்த மாதம் வாங்கலாம். அதுக்கு நிறைய வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய புதனோட பரிவர்த்தனை பெற்றிருக்கார். அந்த புதனோட பரிவர்த்தனை ஆகும்போது கண்டிப்பாக புதிய வீடோ வாகனமோ வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும். திருமணத்தில் இருந்த தடைகளெல்லாம் கண்டிப்பாக நிவர்த்தியாகும். உங்களுக்கு உண்டான வாழ்க்கை துணை உங்களை வந்து சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் நான்காம் இடத்துல இருக்கார். இதனால் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தால் பெரிய வளர்ச்சி, மாற்றம் உங்களுக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக கிடைக்கும். தொழிலில் வருமானம் கண்டிப்பாக இருக்கும். லாபங்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாடு, வெளியூர் மூலமாக வரக்கூடிய பணம், வர வேண்டிய தனவரவுகள் அது அத்தனையுமே உங்களுக்கு கிடைக்கும். வெளியூரில் இருக்கீங்க, சொந்த இடத்தை விட்டு வேறு இடத்துல போய் தங்கி வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் கடின உழைப்புக்கான ஒரு அங்கீகாரம் கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். வருமானம் அதிகரிக்கும், ரிட்டர்ன் சிறப்பாக இருக்கும். அது உங்கள் குடும்ப வளர்ச்சிக்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும். புதிய திட்டங்கள், புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியடையும். எந்த ஒரு தீமையும் இருக்காது. இந்த மாதத்திலிருந்து மீனராசி அன்பர்கள் ஒரு புதிய பொலிவோட, புதிய மாற்றத்தோட, புதிய நம்பிக்கையோட, புதிய பாதையில் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. முன்னேற்றகரமான மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் மீனராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.